குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் என்கிட்ட இப்போ சமீபமாக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கோயிலில் நன்கொடை டொனேஷனு இல்லாட்டி கோயில் நேக்கடை வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து நல்லா நிறையா செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ கோயில் சம்மந்தமாக நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோயில்னால் எது, கடவுள்னால் ஐயா எப்படி சொல்ல தர்றாரு, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், நான் கோயிலுக்கு போனேன்னா போகலையா, இங்கே இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஏதாவது புரிஞ்சுக்க முடியுமா, கடவுள் எப்படி இருக்குது. நான் கடவுள்லாம் பார்க்கல, ஐயா கடவுள் பார்க்குறதுக்கான பயிற்சி சொல்லி கொடுக்குறாரு, அப்படி தான் இருக்குன்றாரு, அதனால் நான் நம்புகிறேன், அதை அந்த சம்மந்தமாக பயிற்சியெல்லாம் பண்ணுறேன். இது ஏன் நான் நம்ப முடியுது, நீங்கள் ஏன் நம்ப முடியாமல் போகுதுன்றதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னால் நீங்கள் ஒரு வேளை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், கடவுள் எப்படி தான் இருக்க முடியும், இல்லாட்டி கோயிலுக்குள்ளெல்லாம் அவசியம்தானா அப்படின்லாம் பார்க்க உங்களுக்கு பெரிய சந்தர்ப்பமாக இருக்கும். அது நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போது கோயில் திடீர்னு ஒரு குலதெய்வம் கோயில் கூட கட்டுறேன், டொனேஷன் கொடுங்க இல்லை வரி கொடுங்கலாம் கேட்குறாங்க. வரி கொடுக்கறது குலதெய்வம் கோயில் கட்டுறதெல்லாம் தப்பு இல்லை, பொதுவான கோயில் கட்டுறதும் தப்பு இல்லை, முருகனோ பெருமாளோ இல்லை சிவனோ ஏதோ ஒரு கோயில், ஏதோ ஒரு சுவாமி கோயில் கட்டுறது வந்து எந்த வகையிலும் தப்பு இல்லை, அது அவங்கவுங்க இஷ்டம். இப்போ என்ன நடக்குது பொதுவானு கேட்டிங்கன்னா, இப்போது வரி கட்டி தான் ஆகணும்னு ஒன்றுமே இல்லாதவங்கக்கிட்ட போய் ரொம்ப கடனில் இல்லை ரொம்ப வறுமையில் வாழ்கிறவங்கக்கிட்ட 5000 நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா உங்களுக்கு விதிக்கப்பட்ட வரி இப்படி. அப்போ சாமி சொல்லலை அப்படி வந்து அவங்கக்கிட்ட, குலதெய்வமாக இருந்தாலும் இல்லாட்டி கோயிலில் சாமி இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த சாமி வந்து அவங்கக்கிட்ட நீ வரி கட்டி தான் ஆகணும், உனக்கு சோத்துக்கலைனாலும் பரவாயில்ல நீ வரி கட்டு, உனக்கு வட்டி காசு வாங்கி கூட நீ வரி கட்டி தான் ஆகணும்னு எந்த சாமியும் சொல்லலைங்க. அப்படி சொல்லாது, நம்மளை துன்புறுத்தாது. கடவுள் எப்படி இருக்கும், இல்லைனா குலதெய்வம்னா எப்படி இருந்திருக்குன்னா, நம்மளை போட்டு வறுத்து எடுக்காது, நம்மளை துன்புறுத்துகிற மாதிரி ஒன்று இருக்குனாவே அது தெய்வ வழிபாடு ஆகாது. அது வந்து எப்படி ஆகுனா, கடவுளவே கும்பிட்றோனா கூட நான் இதை செஞ்சாத, என்னை கஷ்டப்பட்டு நான் ஏதோ ஒன்று செஞ்சேன்னா அதை தான் கடவுள் ஏற்றுக்குனா அதுக்கு பேர் சாமியை கும்பிட்றது ஆகாது. ஆனால் நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிச்சாச்சுன்னா, காசு சாப்பாட்டுக்கே ரொம்ப வறுமை கஷ்டம்னா கூட 10,000 20,000 எங்கிட்டாவது 2 வட்டி 3 வட்டி 5 வட்டி கூட வாங்கி, ஆனால் அடிப்படை வருமானமே இல்லை, சாப்பாடே இல்லை, அவங்க அந்த 20,000 ரூபா வட்டியை கட்டுறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும், அவங்கக்கிட்டேயும் போய் நீ வரி கொடுத்து தான் ஆகணும்னு கேட்குறாங்க பாருங்கள், அந்த இடம் தப்பு. அப்போ ஏன் நான் காசு வச்சுக்கிட்டு கூட கொடுக்க மாட்டேன், இல்லாட்டி வரி காசு வேணுன்னா நான் ஊரோட ஒத்து போகணுன்றதுக்காக வரி காசு கூட கொடுப்பேன், இல்லாட்டி யாருன்னா வர்றாங்க என் வீட்டுக்காரங்க போண்டாட்டி பிள்ளைலாம் எதுவும் சொல்கிறாங்கன்றதுக்காக நான் காசு கொடுப்பேனே தவிர நான் மனதாரெல்லாம் காசு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் என்ன அளவில் நிறைவாக வாழ்ந்தால் தான் அப்புறம் நான் கோயிலோ இல்லாட்டி ஊருக்கோ சேவையோ எப்போ செய்ய முடியும், நான் கோயில் சாமியெல்லாம் சொல்ல, இன்னொரு ஆளுக்கு நான் உதவியே எப்போ பண்ண முடியும்னா நான் நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த வகையில் நான் எனக்கு எப்படியெல்லாம் புரியுதோ அந்த வகையில் என்னால் என்ன முடியுதோ அதெல்லாம் ஒரு ஆளுக்கு உதவிக்கிட்டு தான் இருக்கேன். நான் வாழ்ந்தாவே 4 பேருக்கு உதவி தான்லாம் ஐயா சொல்லுவார், அது மாதிரி நான் வாழ்கிறேன் 4 பேருக்கு உதவியாக தான் இருக்குது. இது இப்போ கோயில் எப்படி, நான் ஏன் எப்படி ஆனேன், இதெல்லாம் சாமியெல்லாம் விட்டுட்டு கோயிலெலாம் விட்டு சராசரி மனுஷன்லேருந்து நான் ஏன் மாறி தெரிகிறேன், பார்த்தாவே என்னை குற்றவாளியாக கூட பார்ப்பாங்க, இவன் சும்மா நடிப்பான் ஊருக்கு, சாமி வீட்டில் வச்சு கூட கும்பிடுவான், இல்லாட்டி கோயிலுக்கெல்லாம் தனியாக போவான், குங்குமம் வச்சுக்குவான், ஏதோ ஒன்று சொல்லிலாம் என்னை தனியாகவும் சொல்லுவாங்க. நான் அப்படி இல்லை, ஆனால் நான் அதை மாதிரி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணமும் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல் நான் ஒரு நிறைய வருஷம் வெள்ளிங்கிரிக்கு நான் ஒரு 7-8 வருஷமாக நடந்து போயிட்டு வந்திருக்கேன், ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு 12 வருஷமாக மாலை போட்டு போயிட்டு வந்திருக்கேன், விராலிமலைன்னு ஒரு கோயில் இருக்குது, அப்போல்லாம் எனக்கு பெரிய நோய்வாய்ப்பட்ட ஆள் நான். அப்போ வந்து நான் அதை வந்து என்ன உடம்போட உருண்டாக சொல்லுவாங்கள்ல, உருண்டு கோயிலை சுற்றணும், அப்படி உருண்டாவது என் உடம்பு நல்லாகுமா அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன், என் வேண்டுதல் பழிக்குமா அப்படின்லாம் நான் நிறைய இடத்துல போய் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதுலாம் நல்லா ஆகலை. நான் ஒரு வேளை வசதி ஆகணுமோ இல்லாட்டி எனக்கு குழந்தையோ இல்லாட்டி என் சூழ்நிலை எல்லாமே மாறணும், எனக்கு என் விருப்பத்தில் ஆகணும், அதுக்காக தான் நம்ம பொதுவாக கோயிலுக்கு போகிறது. மனுஷன் கஷ்டத்தில் தான் கோயிலுக்கு போகிறோம், அது சந்தோஷத்தில் ஒன்றும் போகிறதில்ல, அந்தளவுக்கு பேரானந்தமாக யாரும் வாழ்கிறதில்ல, பேரானந்தமாக ஆள்றாலும் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படின்னா எந்த அளவுலேயும் ஒரு நிறைவை ஒரு முழுமையாக என்னை திருப்பி தரலை எந்த இடமும். அப்போது அப்போதைக்கு ஒரு இப்போ ஒரு 40 நாள் விரதம் இருந்து மழை போட்டு போகிறேன்னா போயிட்டு வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு நல்லா இருக்குது, அப்புறமா மறுபடியும் அடுத்த வருஷம் வரும்போது எப்படா வரும்ன்ட்டு மறுபடியும் அந்த 40 நாளுக்காக காத்திருந்து போயிட்டு வர மாதிரி இருக்குது. இது எங்கே கொண்டு போய் விடுதுன்னா, கோயிலே போய் இருந்தாலும் ஒரு வேளை நல்லாகுதா, நம்ம ஒரு வேளை கோயிலே போய் உட்காந்துக்கிட்டால் நல்லா இருவானா, அங்கே கோயிலை சுற்றி நிறைய பேர் பிச்சைக்காரங்க கை கால் இல்லாதவங்க இல்லாட்டி உடம்பு முடியாதவங்கலாம் கோயிலை சுற்றி இருக்காங்க,
அப்போ நான் கோயிலுக்கு போனாவா என் உடம்பு நல்லா ஆகுமான்னு கேட்டால் அப்படி இல்லை, ஆனால் அங்கே போனாவே நல்லா ஆகலை. அப்போ இது எங்கே கொண்டு போய் திரும்ப விடுதுன்னா, கோயிலில் மட்டும் கடவுள் இருக்குதா இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குதா அப்படின்னு ஒன்று எனக்கு எப்படின்னா, அப்படி நான் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டனால எனக்கு அடுத்த கட்டமாக யோசிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, சின்ன வயசுலேருந்து நான் கேள்விப்பட்டது, கடவுள் அனுபவிக்கிறதுன்றது பேரானந்தம்லாம் சொல்லுவாங்க. நம்ம மனுஷனாக வாழ்ந்து பொண்டாட்டி பிள்ளை இல்லை வீடு வாசல் நிறைய சொத்து சுகம் சேர்க்குறதெல்லாம் சும்மா சின்ன சந்தோஷம், பெரிய சந்தோஷம்னு ஒன்று இருக்குன்னா அது கடவுள் அனுபவிக்கிறது, கடவுளோட இணையிறது தான்ட்டு. அப்போ நான் மனுஷனாக பிறந்துட்டு கடவுளோட இணைஞ்சால் எப்படி இருக்கும், கடவுள் எப்படி இருக்குதுன்ற கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. இது தாண்டி நடுவில் என்ன ஆகுனா, பெரிய கஷ்டம்லாம் வரும். மறுபடியும் நான் எனக்கு உடல் ரீதியான பிரச்சனை நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். நான் அதனால தான் ஈழர் பாஸ்கர் கூட ஃபாலோ பண்ணி அவரை பற்றி பேசிலாம் பிட் நோட்டீஸ் எல்லாம் போட்டேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் உங்களை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவரை எனக்கு கடவுளாக தெரிஞ்சு, நல்லா பரவாயில்ல, நல்லா மென்று சாப்பிடணும், தண்ணி குடிக்கக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு அஞ்சு விதமாக உடலை எப்படிலாம் எனக்கு உணர்த்த முடியுமோ அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு. அதை ஃபாலோ பண்ணி நல்லாலாம் ஆச்சு. அப்புறம் அதை தாண்டி தான் அவர்கிட்டே தான் வாசி யோகம்னு ஒன்று சொல்லி கொடுத்து, வாசி யோகம் போய் பார்க்கலாமா செய்யலாமான்னு கேட்கும்போது, நான் கறி சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருப்பேன், கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் என் வீட்டில் ஒரு சண்டை வந்துடுச்சு, வயசான காலத்தில் நீ போய் கடவுள் தேடு, இப்போலாம் போய் கடவுள் தேடிட்டு நீ கறி சாப்பிடாமல் தாடி வச்சுட்டா அலைய வேண்டியதில்லை அப்படிங்கவும் எனக்கும் என் வீட்டுக்காரமாகவும் பிரச்சனை ஆயிடுச்சு. நான் ஆனால் வாசி யோகம் அந்த சித்த வித்தை புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நிறைய சாமியாருங்க இதெல்லாம் நான் தேட ஆரம்பித்தப்போ எனக்கு ஐயா வீடியோ கிடச்சி, அதில் பார்த்த அப்புறம் தான் அவர், நீ ஒன்றை சந்தோஷமாக வச்சுக்கிறது தவிர இங்கே வேறு ஒன்றும் இல்லை, கடவுள் கும்பிட்றதுன்னா என்னென்னா நீ மகிழ்ச்சியாக இருப்பது, நீ ஒன்னளவில் சந்தோஷமாக இருக்கிறது, உனக்கு நிறைவாக வாழ்வது தான் கடவுள் கும்பிட்றது, மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார். இதை நீங்கள் கேட்டவனு எப்படி ஒத்துக்க முடியாது, நான் கேட்டவனு என்னால் ஒத்துக்க முடிஞ்சிச்சு, உண்மைதான் புரிஞ்சு. ஏன்னா நான் இருந்தால் தான் இங்கே கடவுளே இருந்தாலும், நான் இருந்தால் தான் சிலையே இருந்தாலும், ஒரு உண்மை ஒன்று எதிர்த்தாப்பில் இருக்குன்னா கூட அது நான் இருந்தால் தான், நான் இல்லைன்னா இல்லை. அப்போ எனக்கு கேட்ட உடனேயுமே என்னால் ஜாதி மதம் வேற எல்லாம் சொல்லுவார், அதெல்லாம் எனக்கு மேலால் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒரு மேட்ரும் இல்லை, ஆனால் நான் செத்து போயிடுவேன், நான் யார் எங்கேருந்து வந்தேன்ற கேள்வியெல்லாம் எனக்கு தோணும். இது பேரானந்தம் கொடுக்கும் கடவுள் ஒரு பக்கம்னா, நான் ஒரு நாள் இல்லாமல் ஆயிடுவேனே, செத்து போயிடுவேனே, நான் எங்கே போவேன், இந்த கேள்வி எனக்கு இருக்கும். நான் நாலு பேர்ட்டு சொல்லும்போதெல்லாம் செத்தாக போச்சுட்டு போயிடுவாங்க, இதை பெருசாக ஆராய்ச்சி பண்ணுறேன் நீ, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல, செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு. நான் என்னென்ன வாழ்கிற வரைக்காவது ஆரோக்கியமாக வாழணும், செத்து போயிட்டால் பிரச்சனை இல்லைங்க, வாழ்கிற வரைக்குமாவது கை காலெலாம் நல்லா கண்ணுலாம் நல்லா தெரிஞ்சு நிறைவாக ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துடணும். திடீர்னு செத்துட்டா யாருக்குமே பெரிய இழப்பு இல்லை, கஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா திடுத்துப்பு செத்துட்டான்டா பரவாயில்ல, இழுத்து பறிக்காமல் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் புழு வச்சு இல்லாமல் அப்படின்ற சாவே எளிதாக மனிதர்களுக்கு வர்றதில்லை. இப்போலாம் நிறைய மருந்து மாத்திரையோடு தான் வாழ்கிற மாதிரியாக இருக்கும். அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா, நிறைய என்கிட்ட டொனேஷன் வரவங்ககிட்டே சொல்லுவேன், ஏன் நீங்கள் கடவுள் நம்ப மாட்டீங்களா, சாமி இல்லைங்கிறீங்களா, அப்படி இல்லை, நான் நினைக்கிறது ஐயா சொல்லி எனக்கு புரிஞ்சுக்கிட்டது கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறதா நான் நம்புகிறேன், அப்படி தான் சொல்கிறேன் நான். வேறு உண்மையாக புரியுது அப்படி, அதனால் நான் எப்படின்னா, இப்போ கோயிலுக்கே போக சொல்கிறாங்க வைங்களேன், அங்கே போய் நல்லா வெள்ளை வேட்டி, ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறாருன்னா நல்லா வெள்ளை வேட்டி நல்லா சந்தனம், அப்படியே முருகனோட இன்னொரு ரூபமாகவே ஒருத்தர் தெரிவார். அது மாதிரி சிவன் கோயிலுக்கு போகிறாருன்னா ருத்ராட்சம் தலையில் கழுத்தில் கையில் எல்லாத்துலேயும் போட்டிருப்பார், சிவனோட இன்னொரு ரூபமாக தெரியுவாங்க. ஆனால் அது அந்த கோயிலுக்குள்ளே போகிற வரைக்கும் இல்லை, கோயிலுக்கு சார்ந்த விஷயத்தில் அலையிற வரைக்கும், ஒரு 40 நாள் விரதம் இருக்காங்கன்னா அந்த 40 நாள் மட்டும் சிவ சிவா முருகான்ட்டு இருப்பாங்க. அதுக்கு மற்ற நேரம் பார்த்திங்கன்னா நல்லவங்களும் இருக்காங்க, அதில் வந்து எல்லாருமே இது மாதிரி ஆளுன்னு நான் சொல்லலை. அந்த கோயிலில் இருக்கிற வரைக்கும், மாலை போட்டிருக்கிற வரைக்கும் யாரை பார்த்தாலும் அன்பா கருணையாக முருகனே எனக்குள்ளே இருக்கிற மாதிரி, இல்லை சிவனே எனக்குள்ளே இருக்கிற மாதிரி, இல்லை கடவுளே அல்லாவோ இல்லாட்டி இயேசுநாதரே எனக்குள்ளே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம், அவங்கெல்லாம் கடவுள் என் கூடையே இருக்காருன்ற மாதிரியான மனநிலையில் வாழ்கிறாங்க. அப்புறமா அந்த மாலையெல்லாம் அவுத்துட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா, வெளியே வந்துட்ட அப்புறம் அவங்க மனசாட்சிக்கு முரண்பாடாக நடந்துக்குவாங்க, அது பாவ புண்ணியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. பொதுவாக பார்த்து ஒரு ஆள் கஷ்டப்படுவானே அவன்கிட்ட இருந்து காசை பிடுங்கக்கூடாது, இந்த ஆள் வருத்தப்படுவானே இவனு இதுக்கு மேலே வேலை வாங்கக்கூடாது, இந்த சமூகம் மொத்தத்தில் மனித இனமே என்னால் பாதிக்குதே டிஸ்டர்ப் ஆகுதே, வசதியானவர் கூட ஒரு ரோடு போடுறாரு, கவுன்சிலராக இருக்காரு, எம்எல்ஏவாக இருக்காரு, பெரிய ஆஃபீஸராக இருக்காரு, மந்திரியாக இருக்காரு, முதக்கொண்டு ஒன்றும் இல்லாமல் வறுமையில் வாழ்கிற ஒரு முதக்கொண்டு எப்படி இருக்காங்கன்னா, கோயிலுக்கு போய் நடிக்கிறவங்களாகவும் வெளியே வந்து இயல்பான மனிதர்களாகவும் இல்லாமல் இருக்காங்க. அப்போ எப்படின்னா, கோயிலில் எப்படி இருக்கிறீங்களோ அது மாதிரியே நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் இருந்தால் கடவுள் எங்கே இருக்குது, நான் நம்புகிறேன் எப்படின்னா கடவுள் எங்கூடையே இருக்குதுன்ட்டு. ஏன்னா எனக்கு உதவியாக இருக்கிற எல்லாமே கடவுளாக நான் பார்க்குறேன், எனக்கு மரம் செடி பொண்டாட்டி வீடு க
காசு, எனக்கு அமைகிற கஸ்டமரு, எனக்கு கிடைக்கிற எல்லாமே கடவுள் ரூபத்தில் இருக்கிறதா நான் நம்புகிறேன். அதனால தான் என் மனசாட்சியோடு தான் வாழ முடியும்னா நான் எனக்கு முரண்பட்டு வாழ முடியாது. நான் இப்போ கடவுளோடு தான் இருக்கேன், கடவுளோடு தான் இருக்கின்ற பயிற்சி வந்து என்னை எங்கே கொண்டு போய் விடுதுனா, நான் என்னை முழுமையாக கவனிக்கணும், நான் என்னை முழுமையாக கவனிக்கின்ற மாதிரி விடுது. அப்போ நான் இன்பமாக இருக்கணும். அப்படி தான் சித்தர்கள்லாம் விடுவேன். தன்னேறையே தனக்கு ஒரு கேடு இல்லைன்ட்டுலாம் நிறைய பாட்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் சுற்றி சுற்றி எங்கே போனாலும் நான் என்னை கவனமாக வைத்துக்கணும், நான் என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். இது கடவுளுக்கு பண்ணுற சேவை, கடவுளுக்கு பண்ணுற அர்ச்சனை. நீங்கள் எதை வேணால் சொல்லிக்கலாம், ஆனால் இதை உங்களால் நம்ப முடியாட்டி நான் நம்புகிற மாதிரிலாம் நிறையா சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு உடம்பே ரொம்ப முடியல, நேராக சிவன் கோயிலோ இல்லை நீங்கள் எது மேலேயோ பக்தியாக இருக்கீங்கன்னா நேராக உங்களை அங்கே தூக்கிட்டு போட கூட சொல்ல மாட்டீங்க. நேராக ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மாத்திரையை தான் கொடுக்க சொல்லுவீங்க. ஆனால் அங்கே இருக்கிற உங்களை நீங்கள் கடவுளாக சிவன் ரூபத்தில் எனக்கு டாக்டர் வந்தாருன்னு பார்க்க மாட்டீங்க, சிவன் ரூபத்தில் ஒரு நர்ஸ் வந்தாங்கன்னு பார்க்க மாட்டீங்க, எனக்கு சிவன் ரூபத்தில் ஆம்புலன்ஸ் ஒருத்தர் டிரைவர் வந்தாருன்னு பார்க்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் நன்றி இல்லாமல் வாழ்ந்துட்டு கடைசியில் உத்தராசமோ ஒரு வேளை உடம்பு தேறி வந்துட்டிங்கன்னா போய் கடவுள்கிட்ட மறுபடியும் சொல்லி என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டேன். அப்போ இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம், இவ்வளோ நாள் அவங்க டிரைவரோ உங்களை தூக்கிட்டு போனார்ல, யாருன்னு தெரியாத நண்பரோ தூக்கிட்டு போனார்ல, அவங்களாம் உங்களுக்கு கடவுளாக தெரியலையா? அப்போ கடவுள் எங்கே இல்லை? அப்போ நன்றியோடு இருக்கிற ஆள் இல்லாடி கடவுளுன்னு, கடவுள்னா எனக்குள்ளே இருக்கின்ற ஆளுக்கு தான் இது சாத்தியம். நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களால் நீங்கள் முருகனையோ சிவனையோ இல்லாட்டி வேறு அல்லாவோ இயேசுநாதர் யாரை சொன்னீங்கனாலும் உங்களை கவனிக்காத எந்த இடமும் கடவுள் கும்பிட்றதா அர்த்தம். அப்படி தான் இல்லை, அப்படி தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் நல்லா சந்தோஷமாக வாழணும், ஆரோக்கியமாக உணவு சாப்பிட்ணுன்னா எனக்கு பொண்டாட்டி கடவுளாக தான் தெரியணும். என்னை சுற்றி என் பிள்ளைங்க, நான் இருக்கிறதுக்கு உணர்ந்து எனக்கு பிள்ளைகளும் ரெண்டு பிறந்துச்சுன்னா அதுகளுக்கு நான், அதுக்கு என் கண் பார்வைக்கு கடவுளாக தான் தெரியணும். என்னை சுற்றி என் வீடு, என்னை நான் வாழ்கிற விதம் எல்லாருமே எல்லாமே கடவுளாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் ஐயா சொல்கிற இடமே உங்களுக்கு புரியும். நான் கடவுளோடு தான் இருக்கிறேன்ற இடம் எப்போ புரியும்னா, அப்படி இல்லாத ஆள் எப்படி இருக்குன்னா கோயிலுக்கு போய் நடித்து நாடகம் ஆடிட்டு இங்கே வந்தோன்னு என்னென்னா எல்லாருக்கும் ஓ இவெல்லாம் ஒரு மனுஷன், இவனுக்கு ஒரு பக்தி ஒரு கேடுன்ற மாதிரி வீட்டு வேலைக்காரங்கள்லேருந்து பொண்டாட்டிலேருந்து புருஷன்லேருந்து யார் வேணால் மாற்றி திட்டிடுவாங்க. என்ன பக்தி இவன் பக்தி, இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இருக்கிறவங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை எங்கே கொண்டு போய் விடுனா, உங்களை நீங்கள் பக்தின்னு நடிப்பாக இருக்கும், ஊரெலாம் சொல்லும் உங்களை, இவர் முருகன் கோயில்னால் போனால் தேர் இழுத்துருவார், இல்லை சிவன் கோயில் போனால் உத்தராஜம் போட்டுக்குவார், காலையில் 4 மணிக்கு வந்துருச்சு சிவன் பக்தி பாட்டு பாடுவாருன்றலாம். அதெல்லாம் பக்தி ஆகாது. உங்களை சுற்றி யாரும் மனம் வெறுப்படையாமல் இருக்கிறீங்க, நீங்கள் வாழ்கிறீங்கனாவே நீங்கள் பக்தி உள்ளவர் தான், கடவுள் கும்பிட்ற ஆள் தான். இது நிறைய பேர் நிறைய எந்த வகையில் சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுன்னா, காசு ஈஸியாக கிடைக்குதுன்ற, காசு யாருக்கும் இப்போ ஈஸியாக கிடைக்கலங்க. ஆனால் நீங்கள் துன்புறுத்தி காசை வாங்கி அந்த கோயில் கட்டினா கடவுளே ஒத்துக்காத, அதை அவனை ஏன்டா போய் சோதுக்கு இல்லாதவன்கிட்ட காசு வாங்குறேன்ட்டு. அப்போ குற்ற உணர்வாக்குறீங்க ஒரு பக்கம், காசு இல்லைன்னு சொல்லிட்டானா அவனை நீ கடவுளுக்கு காசு கொடுக்க மாட்டியா, அப்போ நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ட்டு அவனை, அப்போ கடவுளே நேராக வந்து கூட உங்களை திட்டினா கூட நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு தெரியாது. ஒருவேளை யார் ரூபத்தில் உங்களுக்கு சொல்லலாம், இன்னொரு ஆளை துன்புறுத்தக்கூடாது. நீங்கள் கடவுள் கும்பிட்றதுனா நான் என்ன கும்பிட்றது அப்படி அர்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டே, யோக குடில்னா உடம்பு, அதே மாதிரி திருப்பணி சேவையெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் என்ன மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது. இது எனக்கு எப்படி புரியும், நல்லா புரியணும்னு வைங்களேன், 48 நாள் விரதம் இருந்து நம்ம போகிறதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 48 நாளும் ஒரு நேரம் ரெண்டு நேரம் பட்டினியாக இருப்பாங்க. முதல்லாம் பக்தி உண்மையாக இருந்துச்சு, நைட்டு மட்டும்தான், 6 மணிக்கு மேலே தான், 6 மணிக்கு தான் சாப்பிட்டு அதோட விட்டுருவாங்க. ஒரு நேரம் தான் சாப்பாடு, நடுவில் தண்ணியோ ஸ்நாக்ஸோ எதுவும் சாப்பிட மாட்டாங்க. 48 நாள் வெறும் காலோடு நடப்பாங்க. 48 நாள் போய் முடிஞ்ச அப்புறம் போய் மலையில் ஏறிட்டு வருவாங்க. இது யாருக்கு நல்லதுன்னா என் உடம்புக்கு நல்லது. நீங்கள் ஒன்று கோயிலுக்கு உலமே அலையாமல் ஒரு 40 நாள் விரதம் இருக்க மாதிரி இருந்தால் உடம்புல எந்த நோய் இருந்தாலும் சரியாகும். அப்படி தான் இருக்குது. உண்ணா நோம்பே உயரிய மருந்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை இப்படி சொன்னால் இவங்க கேட்க மாட்டாங்கன்ட்டு கடவுள் பேரில் சொல்லிட்டாங்க. ஒரு நேரம் பொண்டாட்டி பிள்ளையோட படுக்கக்கூடாது, தனிமையில் 48 நாள் இரு, ஒரு நேரம் மட்டும் 48 நாள் சாப்பிடு, கடைசியில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வெறுங்காலோடு நடந்து வா, ஆரோக்கியமாயிரும். இது பின்னாடி நிறைய எப்படின்னா, மருத்துவம் என் உடல் சார்ந்த விஷயம் நிறைய, இதில் நட்சத்திரம் ராசி இதெல்லாம் கோர்வையாகும். இந்த விஷயம் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதே எதுக்குன்னா, நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க, நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரி ஊரில் மஞ்சள் தண்ணி ஊற்றுறது, ஊரில் ஒரு திருவிழா பண்ணுறது, இது போலாம் முட்டையை வீசுகிறாங்க, சாணியை வீசுகிறாங்க, அடிப்படை நோக்கம் புரியலை. கிருமிநாசினி இல்லாட்டி ஊரில் எல்லோரும் சொந்தக்காரங்களாம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம், இந்த இதெல்லாம் தெரியல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு கடமையாக கோயிலுக்கு போகிறோம், சாமிக்கு போகிறோம், மாலையை போகிறோம், ஒரு
ஒரு சீரியஸாக போய் சாமியை கும்பிட்றது, அப்படியே ஒரு சீரியஸ் ஆகிடுறது கோயில் திருவிழா அப்படி இப்படின்னு. எப்படினாச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் ட்ரம்ஸ் கிம்ஸும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, டான்ஸ் கிண்ட்ஸ் எல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, என் அளவில் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்னா, நீங்கள் எதை செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா கோயிலுக்கு போகலாம், தப்பு இல்லை. உங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னா நீங்கள் எதை செஞ்சாலும் தப்பு இல்லைங்க. ஆனால் உங்களை வறுத்துக்கிட்டு, இப்போ இந்த உடம்பு யோக குடில் இல்லை, இந்த உடம்பு தான் ஆலயம் இப்படிலாம் சொல்கிறத நம்ப முடியும், எப்படி நம்ப முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பை பராமரிக்காமல் எதை செஞ்சாலும் லாய்கள். இப்போ திடீர்னு ஒரு கை கால் சரியாக வரல, கண் சரியாக தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? நேரம் என்ன சாமி சொல்ல முடியும்? நானே அன்கான்சியஸ் ஆகிட்டேன் ஒரு நேரம். நீங்கள் ஒரு வேளை சொல்கிற அன்கான்சியஸ் ஆகிட்டுன்னா எப்படி கடவுள் நினப்பு உங்களுக்கு இருக்கும்? கடவுள் எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருந்தால் அது மாதிரி நிலைமையெலாம் வராதுன்றது ஐயா ஐயா சொல்கிறாரு. அப்படி உண்மைன்னு எனக்கு புரியுது. எல்லாரையும் நன்றியோடு பார்த்தீங்கன்னா, கடவுள் என் கூடயே இருக்குன்னு நினச்சின்னா தப்பு எப்படி பண்ணுவோம்? இன்னொரு ஆளோட பணத்தை அபகரிச்சுக்கணும், ஒருத்தனை அடிமைப்படுத்தணும், ஒருத்தனை குற்றவாளி ஆக்கிடணும், சுற்றி போலீஸ்லேருந்து எல்லாமே இங்கே நீதிபதியிலேருந்து எல்லாம் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படுறதுனால தான், கடவுள் கோயிலில் மட்டும் இருக்குதுன்னு நம்புறனால தான் இவங்க வந்து வெளியே வந்து தப்பு பண்ணுறாங்கன்றேன் நான். யாரோ ஒரு ஆள், ஒரு எந்த தொழில் செய்கிறவராக இருந்தாலும், ஒரு அவருக்குன்னு ஒரு நேர்மை வச்சுருப்பார்ல, அது வந்து அவர் கரெக்டாக அந்த சாமிக்கான வேஷம் போடையில் தான் இருக்குது. மற்ற நேரம்லாம் எங்கே போச்சு? அப்போ மற்ற நேரம்லாம் கடவுள் உங்கள் கூட இல்லையா? அப்போ பாருங்கள், நீங்கள் உங்கள் அளவில் மனசாட்சிக்கு நேர்மையாக வாழ்ந்தீங்கன்னா, இந்த ஊர், ரோடு, போலீஸு, அண்ணன் தம்பி, இங்கே இருக்கிற பெரிய எம்எல்ஏ முதல்வர் எல்லாருமே நிறைவாக தான் வாழ முடியும், சந்தோஷமாக தான் இருக்க முடியும். ஏன்னா மனசாட்சிக்கு நேரம், அடுத்தால் நான் எந்த வகையிலும் துன்பப்படுத்தக்கூடாது, அடுத்தால் பணத்தை நான் அபகரிக்கக்கூடாது, இன்னொருத்தனை நான் ஏமாற்றக்கூடாதுன்ற நினப்பு எங்கே இருக்கணும்னா, நான் என்னைய சரியாக பார்த்துக்கிட்டா தான், நான் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணணும், நான் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும், நான் அன்பாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நிறைவாக வாழணும்னு நினப்பு இருக்கிற ஆளால் இன்னொரு ஆளுக்கு தொந்தரவே இருக்காது. அப்போ அவர் யார் கூட இருக்காருன்னா, கடவுளோடையே இருக்கிறார். இப்போ நீங்கள் கோயிலில் மட்டும் போய் கடவுளோடு இருக்க போகிறீங்களா, இல்லை வெளியே வந்தும் கடவுளோடு இருக்கு? நிறைய பக்தியோட அலையிலாம் திடீர்னு மூச்சு அடைச்சி செத்துடுறாங்க. அப்போ காரணம் என்னென்னா, பக்தி வெளியே இருக்குது. நான் என்ன மூச்சு இவ்வளோ வாங்குது, இல்லை நான் இவ்வளோ ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கேனே, நான் என்ன சாப்பிட்ணும், எந்த டாக்டரை பார்க்கணும், எப்படி ஊசி போட்டுக்கணும், என்ன நான் பராமரிச்சுக்கிறது எப்படின்னு பார்த்துருந்தாங்கன்னா, வெளியே போய் பக்தின்ற பேரில், ஊருக்கு பெருமைன்ற பேர்லாம் நடிக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு பார்க்க எல்லாருமே எப்படின்னா, ஒரு நாடக பாகத்தில் யாரை விட்டுறாங்கன்னா, அவங்கள ஆரோக்கியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நிறைவாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னா, நான் ஊருக்கு வேஷம் போட்டுக்கிறேன்ல, ஏதோ ஒன்று காசு வச்சுருக்கேன், விளம்பரமானவனாக இருக்கேன், இல்லாட்டி கோயிலுக்கு போகிறேன், இல்லாட்டி ஏதோ ஒன்று ஒரு ஆளுக்கு எண்ணா முட்டுறேன், டொனேஷன் கொடுக்குறேன், 100 பேருக்கு இலவசமாக சாப்பாடு போகிறேன், எதனாலலாம் நம்ம கடவுளை அடையவோ இல்லாட்டி கடவுள் கூடவோ இருக்கவோ முடியாதுங்க. நான் சந்தோஷமாக 1000 பேருக்கு சாப்பாடு போட்டாலும் பரவாயில்ல, அது பக்தின் காரணத்துலேயும் ஊருக்கு நடிக்கிறதில்ல. நான் சந்தோஷமாக 1000 பேருக்கு வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமாக என் முன்னாடி பிள்ளை கூட வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் நிறைவாக இருக்கணும். அப்படி இருக்கிற ஆளுக்கு தான் பக்தி புரியும், அப்படி இருக்கிற ஆள் தான் கடவுளும் உணர முடியும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு மேலே நீங்கள் உங்களை உணரணும், உங்கள் பக்கம் பார்க்கணுன்னாவே பாருங்கள், உங்களுக்கு நல்ல வயசு கூட இல்லாட்டி வயசு கம்மி, உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்களா, எதிர்காலத்தில் எந்த நோயும் இருக்கா, நல்லா ஆரோக்கியமான காற்று வச்சுருக்க இருக்கமா, அந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்கிறனா, நல்லா ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றேனா, அது மாதிரி சூழ்நிலையில் வாழ்கிறேனா, நல்லா தூங்குறேனா, நான் எனக்கு நிறைவாக என் உடம்பை நல்லா பாதுகாப்பாக வைக்கிற அளவுக்கு நான் நிறைவாக இருக்கேனா, காசு பணம்லாம் சம்பாதிக்கிறது ஊருக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லைங்க. அது ஒரு நாள் நம்ம திடீர்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? திடீர்னு நினைவு இல்லாமல் ஆகிட்டா, கை கால் எழுந்திருந்துட்டோம்னா, நீங்கள் அவசர அவசரமாக சேர்ந்து வேலை செஞ்ச அந்த உங்களையெல்லாம் 1 மாதம் 1 மாதத்துலேயே தூக்கி போட்டுருவாங்க. ஒரு நீங்கள் எவ்வளோ சீரியஸாக ஒரு கம்பெனிக்காக உழைச்சாலும், எவ்வளோ சீரியஸாக நீங்கள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைக்காட்டு உழைச்சாலும், ஒரு நேரம் லேசாக ஒதுக்கி விட்ருவாங்க. இவன் கிடக்கிறேன், அசிங்கம் பிடிச்சவன், சாக மாட்டான்ற ஆயிடுவாங்க. அந்த நிலைமையெல்லாம் வரக்கூடாதுன்ற நான் உங்களை மன மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எதை வேணால் செய்யுங்க. இப்போ கூட கோயிலுக்கு போவாங்கண்ணா, இல்லை இங்கே சர்ச்சுக்கு போவேணா, இல்லாட்டி மசூதிக்கு போவேணாலாம் நான் சொல்லலை. நீங்கள் எதை வேணால் செய்யுங்க, உங்களுக்கு நிறைவாக இருக்கீங்களான்னு பாருங்கள். ஊருக்கு வேஷம் போகிறதுனால நீங்கள் நிறைவாக வாழ முடியாது, நிறைவாக சாக முடியாது. அப்போ புரிஞ்சுக்கோங்க, முத நீங்கள் ஆரோக்கியமாக நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, எந்த வேலைனாலும் செய்யுங்க, ஆனால் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? நீங்கள் ஆரோக்கியமான காற்று, ஆரோக்கியமான சாப்பாடு, ஆரோக்கியமான சூழ்நிலை வாழ்கிறீங்களா பாருங்கள். அதை தான் முதல்லாம் சித்தர்கள்லாம் சொல்லுவாங்க, முத என்னையை கவனிச்சுக்கணும், என்னையை கவனிச்சுக்கணும். அப்போ சித்தர் பேச்செல்லாம் நிறைய பேருக்கு எடுக்காது, அதெல்லாம் சித்தர்லாம் சும்மாலாம் சொல்லுவாங்க. அப்படின்லாம் இல்லை, நான் ஆரோக்கியமாக இல்லை, நான் நல்லா இல்லை, நான் சந்தோஷமாக இல்லைனாவே இந்த ஊருக்கு நிறைவாக சந்தோஷத்தை என்னால் பகிர முடியாது. அப்போ நீங்கள் ஒன்றா கோயில் கும்பிட்றது, சாமி கும்பிட்றதுனா என்ன நினச்சிக்கங்க, முதன்னா உங்களை நீங்கள் நல்லா குளிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, தேடுங்க ஆரோக்கியமான உணவு. எது இங்கே என்னென்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆரோக்கியம் கேடான உணவை சாப்பிட்றது, ஆரோக்கியம் இல்லாத வேலை நடுராத்திரியில் போய் வேலையை செய்கிறது, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறது, டயர்ட் ஆகிடுறது,
இதை கொண்டு போய் கடையில் செய்யலை எங்கே விடுனா, நீங்கள் கடவுள் கும்பிட்றதா அர்த்தம் இல்லாது, நீங்கள் சாத்தானை கும்பிட்றதா கூட ஆகாது. ஏன்னா சாத்தான் கூட வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் சாத்தான் கூட இல்லாமல் ஆயிடுவீங்க. நீங்கள் கடவுள் கும்பிட்றவராக இருந்தீங்கன்னா, கடவுளை மதிக்கிறவராக இருந்தீங்கன்னா, முத உங்களை மதிங்க. நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் வேலை பொருந்தலைன்னா செய்யாதீங்க, வேலை பொருந்துகிற மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு உணவு பொருந்தலைன்னா சாப்பிடாதீங்க, பொருந்துகிற மாதிரி சூழ்நிலையை மாற்றுங்க. ஒரு ஊர்லேருந்து சரியாக வரல, உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னா இன்னொரு ஊருக்கு போங்க. உங்களுக்கு உங்களவில் நீங்கள் பழையதோர் தான் சாப்பிட்டாலும் சரி, இல்லை 1 கோடி ரூபா மாதம் சம்பளம் வாங்குறவராக இருந்தால் சரி, உங்களுக்கு நிம்மதியாக நிறைவாக இருக்கீங்கன்னா செய்யுங்க. அதை விட கடவுள் கும்பிட்றது வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான சூழ்நிலையெல்லாம் சாதாரணமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு நாள் நமக்கு ஆயிரும். அப்படி இருக்கிறனால தான் ஐயாவெல்லாம் நிறைய பேருக்கு இப்போ புரியாததுக்கு காரணம், 100%-90% பேர் கடவுள் உண்மையாக இல்லாட்டி எனக்கு உண்மையாக அவங்கவுங்களுக்கு உண்மையாக இருக்கிறதில்ல. அதனால தான் ஐயாலாம் பிடிக்காது நிறைய பேருக்கு, வீடியோ கேட்டாலாம் கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. அப்போ என்ன, நடிக்கிறது அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஐயா ஃபாலோ பண்ணுறவராக இருந்தாலும் இல்லை யாரையுமே ஃபாலோ பண்ணாதவராக இருந்தாலும், முதல்ல நீங்கள் முக்கியம். உங்கள் கை கால் கண், உங்கள் மனசு, நீங்கள் இருக்கிற இடம், உங்கள் சூழ்நிலை, இதெல்லாம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் யோக பயிற்சியே இருந்தாலும், நீங்கள் ஆரோக்கியமான ஆர்கானிக் உணவு கிடைக்குதுன்னா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுங்க. நல்ல இயற்கையான சூழ்நிலை வாழுங்க. காலைல ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. ஏதோ உங்கள் உடம்புக்கு எது நல்லதோ அதை அடிப்படையாக செய்யுங்க. யோக பயிற்சியை கூட ரெண்டாவது, ஏன்னா உடம்பு நல்லா இருந்தால் தான் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு தான் சொல்லுவாங்க. உயிர் வளர்த்தேன் உடல் வளர்த்தேன் இல்லை, உடம்பை விட்டுட்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க. அதனால் நீங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்குங்க, உடம்பை சந்தோஷமாக வச்சுங்க, மனசை மகிழ்ச்சியாக வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஐயா தேடுங்க, பயிற்சி பண்ணுங்கள். அடுத்தடுத்து நடக்கும்னு நான் நம்புகிறேன். நான் என்னை விட்டுட்டு எதை பண்ணாலும் நம்ம நடக்காது. அப்போ பாருங்கள், கோயில் குளம்னு வெளியே தேடாதீங்க கடவுளை. என் கூடயே இருக்குது கடவுள். நான் எனக்கு சந்தோஷமாக வாழ்ந்து என்னை சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறது தவிர இங்கே கடவுள் கும்புறது வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள், உங்களால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் நிறைவாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருங்க. நன்றிங்க.